ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். சீப் அண்ட் பெஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் கலெக்ஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னோட வீடியோஸை நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்ட ஒரே க்வெஸ்சன் அந்த கடாய் பத்தி தான். நான் வந்து ரெண்டு சைஸ் கடாய் யூஸ் பண்ணுவேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். ஸோ நிறைய பேர் அதோட டீடைல்ஸ் எங்க வாங்கினீங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட டீடைல்ஸும் இந்த கலெக்ஷன்ஸோட நான் சொல்லிடுறேன். ஸோ அது வந்து பிராண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரே லேடி பிராண்டு. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 months வரைக்கும் அது கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். டீப் ஃப்ரையிங், ஷேலோ ஃப்ரையிங், குழம்பு, வறுவல், பொரியல்னு எல்லாத்துக்குமே நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அது நல்லா மெயின்டைன் ஆச்சு, அடி பிடிக்கல. அதே மாதிரி வாஷிங், கிளீனிங் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸ்டாக்கபிளாக இருக்கிறதுனால எனக்கு ஸ்பேஸும் ரொம்ப வந்து கம்மியாக தான் பிடிச்சது. ஸோ இவ்வளோ நல்லா இருக்குதே, ஸோ இதில் வந்து வேறு என்ன வாங்கலாம் அப்படின்னு நான் சர்ச் பண்ணப்போ வந்து அவங்க ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ இல்லை. பிகாஸ் நான் வந்து இந்த கடாய் ரெண்டுமே வந்து பாரிஸ் கார்னர்ல ஒரு ஷாப்ல தான் வாங்கினேன். அங்க போனாலும் அவங்க கிட்ட இதே கடாய் தான் திருப்பி இருந்தது. வேலை வேற ஏன்னா வெரைட்டி எதுவுமே அவங்க கிட்ட இல்லை. ஸோ வேற எதுவுமே இல்லை. பட் ஆன்லைன்ல எனக்கு இந்த மாதிரி ஸ்டாக் பாட்ஸ், ஸ்டீமர்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. செக் பண்ணா பிரைஸும் வந்து ரொம்ப ஹையா இருந்தது. ஸோ அதர் பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நல்ல நான் கேட்கிற மாதிரி சாண்ட்விச் பாட்டம் இல்லாம ஈக்குவல் பாட்டமோட இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 3000 rupees இருந்து தான் ஆரம்பிச்சது. என்னோட பட்ஜெட் வந்து அவ்வளவா இருக்கல. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் வெரி good pricing or offer to buy at least one of them. So அந்த மாதிரி டைம்ல I just remembered நா யூஸ் பண்ற கடாயோட பிராண்ட் வந்து ப்ரே லேடி அப்படினட்டு. சரி, why don't I search that online அப்படினு சொல்லிட்டு when I was searching I found their Facebook and Instagram page. So once நான் அவங்க Facebook pageல contact பண்ண உடனே அவங்க WhatsApp number கொடுத்துட்டாங்க. So அதுல இருந்து நான் ஆர்டர் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு என்னென்ன products இருக்குன்னு எல்லாமே ஒரு catalog மாதிரி அனுப்பிச்சாங்க. So அதுல போயிடு எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதையெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை யூஸ் பண்ணியும் பார்த்தேன். அப்பதான் உங்களுக்கு வந்து நான் ஒரு ஃபுல் ரிவ்யூ கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதோட பாசிட்டிவ், நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத மட்டும் இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த கடாய்ஸ் தான் வாங்கியிருக்கேன். எஸ், ஆல்ரெடி என்கிட்ட ரெண்டு கடாய் இருக்கிறதுனால இது எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அந்த ரெண்டு கடாயும் வந்து நான் லிட் இல்லாமல் வாங்கினேன். ஸோ எனக்கு வீடியோ பர்பஸ்க்காக இல்லை வெஜ் அண்ட் நான்வெஜ் செப்பரேஷனுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா கடாய்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால இந்த கடாய் எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா 3 sizes இருக்குது. ஃப்ரம் 18, 20 and 22 மூணு சைஸில் வந்து இது எனக்கு கிடச்சிது. மூணுமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறத விட நல்ல டீப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி உள்ளே வந்து மேட் ஃபினிஷாகவும் வெளியே கிளாஸ் ஃபினிஷாகவும் கொடுக்குறாங்க. லிட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல கிளாஸ் லிட்டாக இருக்குது. இது நார்மல் உடையக்கூடிய கிளாஸ் லிட் இல்லைங்க, டெஃப்ளான் கிளாஸ் லிட். ஸோ ஈஸியாக உடையாதுன்னு சொன்னதுனால தைரியமாகவே நான் இதை எடுத்தேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணி பார்த்தப்போ கண்டிப்பாக ஒரு வாட்டி கீழே விழுந்துருச்சு, அது உடையவே இல்லை. ஸோ ஐம் ரியலி சாட்டிஸ்ஃபைட் அபவுட் தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீமர்ஸ். ஸ்டீமர்ஸில் நான் வந்து ரெண்டு வெரைட்டி வாங்கினேன், 2 tier and 3 tier. இது ரெண்டுமே வந்து 20 cm டயாமீட்டர் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். பிகாஸ் நான் ஏன் ரெண்டு வாங்கினேன்னா, ஒன்று வந்து இந்த மாதிரி நான் நிறைய பல்க் குக்கிங் பண்ணுறப்பையும், ஒன்று நார்மலாக எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கான். ஸோ அவனுக்காக டெய்லி குக்கிங் பண்ணுறப்போ ஒரு உருளைக்கிழங்கு, ரெண்டு உருளைக்கிழங்கு நான் வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டிம் பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தின்னு சொன்னாங்க. ஸோ வை நாட் அப்படின்றதுனால இது ரெண்டும் வாங்கினேன். ரெண்டுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக 1000 rupees தான் வந்துச்சு. ஸோ இவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்கே அப்படிங்கிறதுனால நான் ரெண்டையும் வாங்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். 3 tier வந்து 2 steamer pots இருந்தது. 2 tier வந்து ஒரு கீழே வந்து நார்மல் கேசரோல் மாதிரி இருந்தது, மேலே வந்து ஸ்டீமர் போட், அதுக்கு மேலே இதே மாதிரி கிளாஸ் லிட் கொடுத்துருந்துருக்காங்க. நான் வந்து ஸ்டீமர் யூஸ் பண்ணாத டைம் வந்து கண்டிப்பாக அதை வந்து அந்த கீழே இருக்க பாட்டை வந்து நார்மல் ஸ்டாக் பாட்டாக கூட யூஸ் பண்ணலாமே அப்படின்றதுக்காக இது ரெண்டையுமே நான் வந்து ரொம்ப விரும்பி வாங்கினேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட் பார்ட், கண்டிப்பா நீங்க எல்லாருமே வாங்கலாம் அப்படின்னு ஹைலி ரெக்கமெண்டட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பாட்ஸ் தான். இந்த ஸ்டாக் பாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ஏன் தான் இவ்வளோ விலை போட்டிருக்காங்கன்னே தெரில, அவ்வளோ காஸ்ட்லியா இருந்தது. பட் இதுல எனக்கு ஸ்டார்டிங்கே வந்து 900 சம்திங், அதாவது இது வந்து 16 சென்டிமீட்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ 16, 18, 20, 22, 24, 26 சென்டிமீட்டர் வரைக்கும் அது போயிட்டே இருக்கு. அதே மாதிரி இதுல வைட் ரேஞ்ச் அண்ட் ஹைட் ரேஞ்ச் அப்படின்னு ரெண்டு வெரைட்டியும் இருக்கு. நான் வாங்கின எல்லா குக்வேருமே டியூரா பிளஸ் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச்லேருந்து வாங்கினேன். அதாவது வந்து பிரேலடி நிறைய ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க, இது வந்து டியூரா பிளஸ் ரேஞ்சிலேருந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து 204 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணது. இந்த ஸ்டாக் பாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் பாட் வந்து நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்லேயும் இன்னொரு ஸ்டாக் பாட் வந்து கிளாஸ் லிட்லேயும் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ரெண்டுமே கிளாஸ் லிட்லேயும் கிடைக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கிடைக்குது. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அண்ட் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இது எதுவுமே வந்து சாண்ட்விச் பாட்டம் கிடையாது. நான் வந்து மெயினா இது சூஸ் பண்ணதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் இல்லாம 1000 ருபீஸ் ரேஞ்சில ஸ்டாக் பாட்டே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன்ல கிடையாது. நான் சில கடைகள்லயும் கேட்டுட்டேன், இல்ல. ஸோ இந்த ரேஞ்சில் அவ்வளோ கெட்டியான ஒரு பாத்திரம் வந்து கண்டிப்பாக எங்கேயுமே நான் பார்க்கவே கிடையாது. நான் சமைச்சும் பார்த்துட்டேன், என்னோட ப்ரீவியஸ் பிளாக்ஸை வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இது எவ்வளோ ஸ்டர்டியாக இருக்குது, நான் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் இப்போ உங்கள் முன்னாடி காமிச்சிட்ருக்கேன். அப்படியே புதுசு மாதிரி இருக்குது, சுத்தமாக அடிப்பிடிக்கலங்க. வாஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி வந்து நான் ரொம்ப வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சேன்னு சொல்ல முடியாது, மீடியம் டு ஹையில் தான் வச்சு குக் பண்ணேன், அடி சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. அதுதான் எனக்கு இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த வைட் ரேஞ்ச் மட்டும்தான் நான் வாங்கினேன், பட் இது இவ்வளோ நல்லா இருக்குன்றதுனால நான் அந்த ஹைட் ரேஞ்சும் திருப்பி வாங்கிட்டேன். இவ்வளோ தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு தேவை, பிகாஸ் நான் தனித்தனியாக கடாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்வேரில் மாற்றுறப்போ எனக்கு கடாயும் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் குக் வேறு வாஷ் பண்ணி அப்படி இப்படின்னு வீடே வந்து ரொம்ப கிளம்ஸியாக ஆகிற மாதிரி இருக்குது கிச்சனே. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா நான் எந்த கடாயில் செய்ய போகிறனோ அதே கடாயில் வந்து குக் பண்ணிவிட்டு அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி அது சர்வ் பண்ணிடுறேன். ஸோ மேக்ஸிமமாக ஒரு கூட்டு பொரியல் ரசம் வைக்கிறேன் அப்படின்னா குழம்பு வைக்கிறேன்னா எனக்கு 4 பாத்திரம் யூஸ் பண்ணிவிட்டு முடிச்சிடுறேன். பட் இதே நான் வந்து கடாயில் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் கடாயில் பண்ணுவேன், கண்டிப்பாக நமக்கு 2 கடாயாவது ஆகும். ஸோ 2 கடாயில் நம்ம பண்ணுவோம், 2 கடாயும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண திருப்பி ஒரு 4 பாத்திரம் நம்ம எடுப்போம். ஸோ ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருந்தது எனக்கு குக்கிங். ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோன்னா குக்கிங்கும் ஈஸியாக இருக்குது, அதே சமயம் ப்ராடக்ட் நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ ஹெவி குக்கிங் பண்ணாலும் இது வந்து தாங்குது, அதுதான் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 204 ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரூ ஆஃப் தி பாடி, அதாவது சில பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பாட்டம் மட்டும்தான் வந்து திக்காக இருக்கும், சைடில் வந்து தின்னாக இருக்கும், பட் இது அப்படி கிடையாது. த்ரூ அவுட் தி பாடி ஒரே அளவு வச்சுருக்குறாங்க, அதாவது 1.5 mm திக்னஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நினைக்கலாம் இதே ப்ரைஸில் வந்து மித்த பிராண்டில் இருக்குது அப்படின்னு, பட் அதில் பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், கிட்டத்தட்ட விண்டுரும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா விண்டுறோம். பட் பாட்டம் மட்டும் ட்ரை ப்ளைல கொடுத்துருப்பாங்க, பட் இது அப்படி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நல்ல திக்னஸ்ஸு வச்சு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாசிட்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக அடி பிடிக்கவே இல்லை, அதுக்கு வந்து நான் கேரண்டி. நெக்ஸ்ட்டு வந்து பாசிட்டிவிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால ஈவனாக வந்து ஹீட் பரவுது. ஸோ ஈவனாக ஹீட் பரவுதுனால ஃபுட்டும் சீக்கிரம் குக் ஆகிடுது, அதே சமயம் இதில் குக் பண்ணுறப்போ டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக நான் நினைக்கிறது வந்து இதோட ஹேண்டில்ஸு. ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் நம்ம எடுத்தாலும், லெட் இட் பி எனி டாப் பிராண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர், அதோட கை வந்து கைப்பிடி வந்து கண்டிப்பாக வந்து சூடு ஏறும். அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் எல்லாத்துலேயும் இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட். பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், இதில் அந்த மாதிரி இல்லவே இல்லை. என்னோடய ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் அப்படியே வந்து பேர் ஹேண்டடாக தான் அதை எடுத்து வைப்பேன், இன்ஃபேக்ட் டீப் ஃப்ரை பண்ணிகிட்டே நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் ரொம்ப ஹை ஹீட்டில், அதாவது மோர் தென் 10-15 மினிட்ஸ்க்கு மேலே வந்து ஹை ஹீட்லேயே கிரேவி கொதிச்சிருக்கு அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஒரு கிளாத் பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும், அது கூட ரொம்ப ஹீட்டாக இல்லை, கிளாத் பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும்.
பட் வந்து நார்மலாக மீடியமாக ஒரு சாட்டே பண்ணுறீங்க, இல்லை நார்மலாக ஏதாவது கிரேவி வந்து மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு பாத்திரத்தை பிடிச்சி எடுக்கிற மாதிரி பேர் ஹேண்டடாகவே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த ஹேண்டிலும் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நல்ல குவாலிட்டிலையும் அந்த ஹேண்டில்ஸை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, துருப்பிடிக்காது, அதாவது ஈஸியாக துருப்பிடிக்காது. நீங்கள் ரொம்ப நாள் தண்ணியில் போட்டு வச்சுட்டீங்க, இல்லை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா எதுவாக இருந்தாலும் கெட்டு போயிடும். பட் நீங்கள் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், அதாவது டெய்லி யூசேஜ் பண்ணுறீங்க, நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரம் துருப்பிடிக்கவே துருப்பிடிக்காது. நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், விண்டாது. அதாவது நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் கொடுத்து போட்டு வாங்குகிறோம், பட் அது வந்து சீக்கிரம் வந்து விண்டுடுது. பிகாஸ் அவங்க பாட்டம் தான் திக்காக கொடுக்குறாங்க, சைடு வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி தான் விண்டு விண்டு போயிடுச்சு. ஸோ அதுக்காகவே நான் தேடி தேடி அவ்வளோ ரிசர்ச்க்கு அப்புறம் தான் நான் இது வாங்கினேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் காமிச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான், இதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அவங்களோட வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ காண்டாக்ட் பண்ணுறப்போ அவங்க ஃபுல் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட எல்லா லிங்க்ஸையும் கொடுக்குறேன். இதில் டிஸ்அட்வான்டேஜே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக எதுவுமே தெரியல, இல்லை நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால், மேபி இந்த கிளாஸ் லிட்ஸோட அந்த ஹேண்டில் மேலே இருக்க ஹேண்டில் இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் சூடாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எல்லாத்துலேயுமே அது இருக்குது, அது பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் எடுத்துக்கல. இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு குறை சொல்லணும், குறை சொல்லியே ஆகணும்னா அது ஒன்று தான் சொல்ல முடியும். மற்றபடி கண்ணு முடிட்டு இதை வாங்கலாம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் இது வந்து. 100% சோல் ஹார்ட்டடாக நான் சொல்கிறேன், என்கிட்ட யாராவது வந்து நான் என்ன குக்வேர் வாங்கலான்னா கண்ணு மூடிட்டு இதை வாங்குங்க, இது கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நான் அடித்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு குக்வேர்ஸ் தான் இந்த பிளேரேரி டியூரா ப்ளஸ் கலெக்ஷன். இதில் மேலும் மேலே ஏதாவது கலெக்ஷன் வந்துச்சுனாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழுக்கு பண்பாடே என்ன, பேரம் பேசுகிறது தான். ஸோ உங்களுக்காக நான் உங்ககிட்ட பேரமும் பேசியிருக்கேங்க. எஸ் நீங்கள் இந்த சேனலை பார்த்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் குக்வேர்ஸ் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா 30% டிஸ்கவுண்ட் ஃப்ரம் MRP அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. எஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறப்போ மை டெய்லி குக்கிங் சேனலில் இருந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இமீடியட்டாக உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரொம்ப நாளும் அவங்களால டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாது, ஃபார் அ லிமிட்டட் பீரியட் தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ கண்டிப்பாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா 30% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் போதுமா, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் மட்டும் பார்த்தாதீங்க, கொஞ்சம் கிவ்வேவேஸும் தேவைப்படுது. ஸோ உங்களுக்காக நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன் இல்லையா, அதில் கொஞ்சம் உங்களுக்கும் நான் தரேன். ஸோ உங்களில் இருந்து ஒரு 5 பேரை நான் செலக்ட் பண்ண போகிறேன். அந்த 5 பேருக்கும் இந்த குக்வேர் கலெக்ஷன்லேருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் குக்வேரை நான் வந்து அனுப்ப போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிவ்அவேக்காக இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்னோடய சேனலை பிடிச்சிருக்கு அப்படின்னா, என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா, என் சேனலுக்கு நீங்கள் பெர்மனெண்ட்டாக சப்ஸ்கிரைபராக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டுமே நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இது என்னோடய ட்ரூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இனி ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் என்னென்ன மாதிரி இருக்கணும், இல்லை நான் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸில் எது எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸை கீழே கொடுங்க. அதில் இருந்து ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். செகண்ட்ரி அந்த கமெண்டில் இருக்கவங்களில் மட்டும்தான் நான் வந்து ஒரு பர்சனை சூஸ் பண்ண முடியும். தேர்ட் வந்து ப்ரேலேடியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி இன் கிவ்அவே நான் கொடுக்குறேன். இந்த கிவ்அவேக்கு இன்னும் நீங்கள் ஈஸியாக வின் ஆகணும்னா, இதுக்கு அடுத்து வந்து ஒரு நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் எவ்வளோக்கு அளவு கமெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோக்கு அளவு ஆக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டும் நான் வந்து
உங்களை வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கிவ்வே பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து இன்னையிலேருந்து 1 மந்த் கழித்து தான் நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் எனக்கு ஸ்டேபிளான சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ ட்ரூவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 5 பேருக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இருந்தாங்கன்னா நான் 10 பேருக்கு கூட கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நிறைய கிவ்அவேவும் காத்துட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கிவ்அவேல மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களோட வியூலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாதான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.